Welcome to Mind Maths. Exercise 2.8. Question number 4. If 2 cos alpha is equal to x plus 1 by x and 2 cos beta is equal to y plus 1 by y, then so that அப்படி நமக்கு நாலு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு x அண்ட் y ஓட வேல்யூ தேவைப்படுது. அதுக்காக ஃபஸ்ட்டு 2 cos alpha அப்படிங்கிறத நம்ம cos alpha plus cos alpha அப்படின்னு எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடில் i sin alpha அப்படிங்கிறத ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இதோட வேல்யூவில் எந்த சேஞ்சஸும் ஏற்படாது. நெக்ஸ்ட்டு இந்த காஸ் ஆல்ஃபாவையும் ஐசைன் ஆல்ஃபாவையும் நம்ம குரூப் பண்ணி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபான்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த காஸ் ஆல்ஃபாவையும் ஐசைன் ஆல்ஃபாவையும் குரூப் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐசைன் ஆல்ஃபா அப்படிங்கிறத காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா தான் ஹோல் பவர் மைனஸ் ஒன்னுன்னு எழுதியிருக்கலாம். இதை நம்ம டிமாயோஸ் தேரம் படி இப்படி மைனஸ் ஒன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் பவர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். பட் நமக்கு 2 காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறத கொஷினில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதையும் இப்போ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம ஒய்யோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கு 2 காஸ் பீட்டா அப்படிங்கிறத நம்ம காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் எப்படி இங்கே சைன் ஆல்ஃபாவை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே ஐ சைன் பீட்டாவை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறேன். நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய காஸ் பீட்டாவையும் ஐ சைன் பீட்டாவையும் குரூப் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த காஸ் பீட்டாவையும் மைனஸ் சைன் பீட்டாவையும் இங்கே குரூப் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த காஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் பீட்டா அப்படிங்கிறத காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா தான் ஹோல் பவர் மைனஸ் ஒன்னு எழுதிக்கலாம். இந்த ஹோல் பவர் மைனஸ் ஒன் இருக்கிறதுனால இதை ஒன் பை காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி 2 காஸ் பீட்டா அப்படிங்கிறத ஒய் ப்ளஸ் ஒன் பை ஒய் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐசைன் பீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ கிடச்சிருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த சப்டிவிஷன்ஸை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் எடுத்துலேருக்கேன். போலார் ஃபார்மில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டிவிஷனில் இருக்கும்போது அதோடய தீட்டா வேல்யூஸ் ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இங்கே தீட்டாங்கிற பொசிஷனில் நமக்கு ஆல்ஃபா இருக்குது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐசைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒய் பை எக்ஸோட வேல்யூ நம்ம இந்த மெத்தடில் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பை ஒய்யோட இன்வர்ஸ் வேல்யூ தான். இதை நம்ம இன்வர்ஸ் பண்ணாலே நமக்கு தேவையான ஒய் பை எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் அப்படிங்கிற சைனுக்கு பதிலாக நம்ம மைனஸ் மட்டும் போட்டாலே போதும், நமக்கு தேவையான வேல்யூ கிடச்சிரும். இதுதான் ஒய் எக்ஸ் பை ஒய் அண்ட் ஒய் பை எக்ஸோட வேல்யூஸை ஆட் பண்ணி எழுதுகிறேன். இப்போ ஆட் பண்ணும்போது இந்த ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிற வேல்யூவும் மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படிங்கிற வேல்யூவும் கேன்சல் ஆயிரும். தென் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படிங்கிற வேல்யூ 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். சப்டிவிஷன் 2. இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு தேவைப்படுது. எக்ஸ் ஒய்யோட வேல்யூஸை இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய தீட்டா வேல்யூஸான ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஒன் பை எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தேவை. ஒன் பை எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய்யோட இன்வர்ஸ் வேல்யூ தான். ஸோ இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது இப்போலாம் நம்ம இங்கே மைனஸ் மட்டும் போட்டாலே நமக்கு தேவையான வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் இந்த எக்ஸ் ஒய்ங்கிற வேல்யூ அப்படி எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் பை எக்ஸ் ஒய்யோட வேல்யூவை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும் ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் இந்த மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் கேன்சல் ஆயிரும். ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம 2 ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் சப்டிவிஷன் 2க்கான ஆன்சர். சப்டிவிஷன் 3. எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என்னோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் எம்மோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறேன். எக்ஸ் அப்படிங்கிறது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் பவர் எம் எழுதியிருக்கோம். இங்கே நம்ம டிமாயோஸ் தேரத்தை யூஸ் பண்ணி இந்த பவரில் இருக்கக்கூடிய எம்ங்கிற வேல்யூவை இந்த ஆல்ஃபாவோட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசைன் எம் ஆல்ஃபான்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒய் பவர் என்னோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐசைன் என் பீட்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய தீட்டா வேல்யூவான எம் ஆல்ஃபா அண்ட் இங்கே இருக்கக்கூடிய தீட்டா வேல்யூ என் பீட்டா இது ரெண்டும் டிவிஷனில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இதுதான் எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என்னோட வேல்யூ.
இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம்மோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா இதோட இன்வெர்ஸ் வேல்யூ தான் இது. ஸோ இப்போ இந்த ஹோல் டேம்க்கு நம்ம இன்வெர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் என்னோட வேல்யூ கிடச்சிரும். இன்வெர்ஸ் எடுக்கும்போது இந்த ப்ளஸ் சைன் நமக்கு மைனஸில் மாறிடும். ஸோ இதை அப்படியே எடுத்துலிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூஸையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூ நான் அப்படியே எடுத்துலிடுறேன். நெக்ஸ்ட் இந்த ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஸோ நமக்கு மைனஸ் காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டான்னு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டாவும் மைனஸ் காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டாவும் கேன்சல் ஆயிரும். ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டாங்கிறது டூ டைம்ஸ் வருது. ஸோ நம்ம டூ ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டான்னு எழுதிடலாம். இதுதான் சப்டிவிஷன் த்ரீக்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபோர், எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என். ஆல்ரெடி நம்ம எக்ஸ் பவர் எம் அண்டு ஒய் பவர் என்னோட வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய தீட்டா வேல்யூஸ் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதை காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒன் பை எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் அப்படிங்கிறது இந்த வேல்யூவோட இன்வெர்ஸ் வேல்யூ தான். ஸோ இதுக்கு நம்ம இன்வெர்ஸ் எடுத்தாலே நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். இன்வெர்ஸ் எடுக்கும்போது இந்த ப்ளஸ் சைன் மைனஸில் மாறி இருக்கும். ஸோ இந்த வேல்யூ அப்படியே எடுத்துலிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டாவோட வேல்யூவும் மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டாவோட வேல்யூவும் கேன்சல் ஆயிரும். ஸோ டூ டைம்ஸ் நமக்கு காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ டூ காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டாங்கிறது தான் ஃபோர்த் சப்டிவிஷனுக்கான ஆன்சர்.